இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட மரணப்படுக்கையில் கடைசியாக ரெண்டு நபர்களை அழைச்சி நான் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக போகிறேன் நான் ஒருவேளை உயிரோடு வருவனோ வரமாட்டேனோ தெரியாது ஒருவேளை நான் உயிரோடு வரலைன்னா தம்பி பிரபாகரனார் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுங்க உன்னோட அண்ணன் எம்ஜிஆர் சொன்ன என்ன போய் சொல்லிருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ரெண்டு நபர்களை அழைச்சி சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு நபர்கள் யாரு மரணப்படுக்கையிலும் கூட தலைவர் பிரபாகரன் அவர்கள்கிட்ட புரட்சி தலைவர் சொல்ல சொன்ன அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அழைச்சி பேசின ரெண்டு நபர்களும் இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் பொதுவாகவே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி மேதகு தலைவர் பிரபாகரனாரும் சரி இவங்க ரெண்டு பேரை பத்தியும் பேசினா விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம் யாராவது பேசினாலும் விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இனத்துக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு உத்தமமான தலைவர்கள் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேதகு தலைவர் பிரபாகரனார் அவர்களும் தான் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருந்துச்சு மேதகு தலைவர் பிரபாகரனார் அவர்களுக்காக எந்த உதவியையும் செய்யறதுக்கு தலைவர் காத்துக்கிட்டு இருந்தாரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை முன்னாடியே சொல்லிட்டு பிறகு அந்த விஷயத்துக்குள்ள நாம போவோம் இதனால் வரைக்கும் நம்மளோட இன்ஃபோ செவன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க என்னோட வீடியோக்கள் தொடர்ச்சியா உங்களை தேடி வரும் ஆரம்ப காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈல தேசத்துல போராடக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் இவங்க எல்லாருமே ஒழுக்கம் இல்லாத ஒரு முறையில போராடிக்கிட்டு இருக்காங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தனால மட்டும்தான் ஈழத்தை வென்றெடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் நிறைந்த இயக்கமாக இருக்கிறது மேதகு தலைவர் பிரபாகரனார் அவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய இயக்கம் மட்டும்தான் அதனால பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான் நாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதன் பிறகு தொடர்ச்சியா மேதகு தலைவர் பிரபாகரனார் அவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதனால மேதகு தலைவர் பிரபாகரனார் அவர்கள் தன்னோட தந்தைக்கு நிகரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மதிச்சாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் புரட்சி தலைவர் இறந்தபோது தலைவர் மேதகு பிரபாகரனார் வெளியிட்ட இரங்கல் அறிக்கை அப்படிங்கிறது இப்ப கூட இணையத்தில் கிடைக்கும் படிப்பவர்களை நெகிழ செய்யக்கூடிய விதத்தில் அந்த இரங்கல் அறிக்கை அப்படிங்கறதும் இருக்கும் இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மரணத்துக்கு மேதகு தலைவர் பிரபாகரனார் மாறு வேஷத்துல தமிழ்நாட்டுக்கு வந்து கலந்துகிட்டதாகவும் சொல்லப்படுது ஆனா அதுக்கான ஆதாரங்கள் இல்லை சரி இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரி இல்லாம வெளிநாட்டுக்கு சிகிச்சை கேம்ப் போனாரு இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அவர் சிகிச்சைக்காக போயிட்டு மறுபடியும் வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாமே சில கட்டுக்கதைகளை அவித்து விட்டாங்க எம்ஜிஆருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அவரு முன்ன மாதிரி இல்லை அவருக்கு மூளை குழம்பிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கதைகளை அவுத்து விட்டாங்க இது தொடர்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஈழ ஆதரவாளர் தலைவர் மேதகு பிரபாகரனார் அவர்கள் கூட இது மாதிரியான தகவல்கள் இங்க உழவுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தலைவர் மேதகு பிரபாகரனார் புரட்சி தலைவனை பற்றி பேசுகிறவங்கலாம் தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அவனுங்க பேசுறதெல்லாம் கண்டுகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் ஐயா ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எதனால் இப்படி புரட்சி தலைவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க உண்மையிலேயே அவருக்கு அப்படி தான் இருக்கா அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டப்ப மேதகு தலைவர் பிரபாகரனார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க புரட்சி தலைவர் இப்போவுமே தெளிவான சிந்தனையோட தான் இருக்காரு எப்படி தெரியும்னா நான் தமிழ்நாட்டுக்கு போய் அவரை சந்தித்தேன் மருத்துவ சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயுதங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்க அதுக்கான உதவிகள் அப்படிங்கிறத கேட்டேன் அதுக்கான பண உதவிகளை அவர் செஞ்சுட்டாரு ஆனால் ஆயுதங்கள் தமிழ்நாட்டு வழியா வர்றதுக்கு பாதுகாப்பு உதவிகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் தலைவரும் செஞ்சு தர்றதாக ஒத்துக்கிட்டாரு அந்த நேரத்தில் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வெளிநாட்டுக்கு போனாரு திரும்பி வந்த பிறகு மறுபடியும் தலைவரை போய் நான் சந்தித்தேன் அந்த நேரத்தில் தலைவர் எல்லாரையும் ரூம்லேருந்து வெளியில் அனுப்பிட்டு ஏங்கிட்ட மட்டும் சைகையில் பேசினாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க உன்னோட ஆயுதங்கள் எல்லாமே சரியா வந்துருச்சா நான் வெளிநாட்டில் சிகிச்சையில் இருக்கப்ப கூட என்னோட மூளை நிறையா இதுதான் ஓடிக்கிட்டு இருந்தது நாம் அனுப்பிச்ச பொருட்கள்லாம் ஒழுங்கா போகுதோ இல்லையோ ஒழுங்கா போகுதோ இல்லையோன்னு அந்த சிந்தனையிலே தான் நான் இருந்தேன் உனக்கு சரியா வந்துருச்சா அப்படின்னு கேட்டாரு இப்படி தான் கொடுத்த வாக்குக்காக சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதனை மூளை சரியில்லைன்னு சொல்லக்கூடியவன் தான் உண்மையான மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருப்பான் புரட்சி தலைவர் நலமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோட கடைசியில புரட்சி தலைவர் அவர்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக போனாரு அந்த சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் கிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்து உதவி செய்யுங்க உங்களோட தாயார்லாம் விடுதலை புலிகளுக்கு போதுமான உதவிகளை செஞ்சாங்க நீங்களும் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க பிரபாகரன் கூட்டிட்டு வாங்க நான் பேசிட்டு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு கூட்டிட்டு வர சொல்றதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கு தெரிஞ்சுக்கிட்ட தலைவர் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது நீங்க ஆயுதத்தை கொடுங்க நான் கூட்டிட்டு ஆனா அப்ப அவங்க ஒத்துக்கல அந்த நேரத்துல தமிழக சட்டமன்றத்தை கூட்டி இலங்கை தமிழர் புனர்வாழ்வுக்காக நாலரை கோடி ரூபாயை நிதியா ஒதுக்கி அந்த நிதியிலேருந்து மூணரை கோடி ரூபாயை விடுதலை புலிகள் அமைப்புக்கும் ஒரு கோடி ரூபாயை ஈரோஸ் அமைப்புக்கும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு அதுக்கான நடவடிக்கைகளையும் தலைவர் எடுக்க ஆரம்பிச்சார் அப்ப மத்திய அரசுல இருந்து அதிகாரிகள் வந்து உடனடியாக புரட்சி தலைவரை சந்திச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வெளியுறவு கொள்கையில் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும் நீங்கள் மாநிலத்திலேருந்து இது மாதிரி வெளிநாடுகளுக்கு நிதியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இதனால் தலைவர் இவங்களுக்கு கொடுத்த நாலரை கோடி ரூபாய் செக்கை திரும்பி வாங்கியிருக்காரு ஆனால் இந்த செக்கு திரும்பி வாங்கினது அரசாங்கத்தோட பணம் அதனால் நாம் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு அதை விட பல மடங்கு அதிகமாக தன்னோட சொந்த பணத்தை விடுதலை புலிகள் இயக்கத்துக்காக தலைவர் மேதகு பிரபாகரனர்கிட்ட கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவன் இந்த உலகத்தில் இருக்காருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வாங்கின காசுலேருந்து ஒரு பைசாவை கூட வேஸ்ட் பண்ணாம நம்மளோட விடுதலை போராட்டத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிற அப்பழு கற்ற தலைவர் மேதகு பிரபாகரனார் அவர்கள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்ச காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரிய அளவில் ஒரு உறவு அப்படிங்கிறது முட்டலும் மோதலுமா தான் இருந்துச்சு இந்திய இலங்கை ஒப்பந்தம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் தான் போடப்பட்டுச்சு அந்த ஒப்பந்த கூட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு ஆனா இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது விடுதலை புலிகளுக்கு இருக்கு அதனால இந்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உடல்நிலை மோசமடைஞ்சிருக்கு உடனே அவர் அமெரிக்காவுக்கு போகணும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கலன்னா நிச்சயமாக விசா பிரச்சனைகளில் மத்திய அரசு உருவாக்கும் நீங்கள் அமெரிக்காவுக்கு போக முடியாதுன்னு மறைமுக மிரட்டல் எம்ஜிஆர் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு வேற வழி இல்லாமல் அந்த கூட்டத்தில் போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்துகிட்டாரு ஆனால் அங்கேயும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு வந்தார் அதன் பிறகு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வெளியில் வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு இந்த கூட்ட நாம போனது தப்பு ஆனா தம்பி பிரபாகரன் என்ன நினைக்குமோ தெரியல அப்படின்னு நேரடியா ரூமுக்கு வந்த தலைவர் என்ன நினைச்சிருக்காருன்னா உடனே திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிளை அனுப்பி எம்ஜிஆர் சந்திக்க வர சொன்னாரு அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு ஆனால் வீரமணி அவர்கள் அந்த நேரத்தில் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட வந்தா மணிக்கணக்கில் நான் காத்துக்கிட்டு இருக்கணும் அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே மணியம்மை அவர்களோட நான் போகும்போது இது மாதிரி அவமானம் நடந்துருச்சு அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இல்லை தலைவரை நீங்க உடனே சந்திக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க ஆசிரியர் வீரமணி உடனே நான் தனியாக வர மாட்டேன் இன்னொருத்தர் கூட்டிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு பெரியவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்களையும் உடனே கூட அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த நேரத்தில் கி வீரமணி அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே புரட்சி தலைவரை சந்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட அமைச்சர்கள் வரிசையில் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே இருந்த காவல் அதிகாரி ஒருத்தர் பழநெடுமாறன் அவர்களையும் ஆசிரியர் வீரமணி அவர்களையும் நீங்க அந்த அறையில் காத்திருங்க இங்கே தலைவருக்காக காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு அறையை காமிச்சிருக்காங்க அந்த அறையில இவங்க போகிறதுக்கு முன்னாடியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காரு இவங்க போன உடனே எழுந்து வரவேற்பு கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் வீரமணியை மட்டும்தான் எதிர்பார்த்தேன் நெடுமாறனும் வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கட்டி அணைச்சி உட்கார வச்சு நான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக போறேன் நான் உயிரோட வருவனா வரமாட்டேனு எனக்கு தெரியாது நேற்று நடந்த கூட்டத்தில் நான் கலந்திருக்க கூடாது ஆனா சூழல் அது மாதிரி ஆயிடுச்சு அங்க போய் நான் எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு வந்தேன் அமெரிக்கா போறதுக்கான நாள் தாமதப்படும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாங்கிறதுக்காக தான் போனேன் எப்படியாவது தம்பி பிரபாகரன் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிருங்க நான் ராஜீவ்காந்திக்கு ஆதரவாகவோ புலிகளுக்கு எதிராகவோ அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு தம்பி நினச்சிக்க போது எந்த நேரத்துலையும் தம்பிக்கு நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அமெரிக்காவுக்கும் கிளம்பி போயிருக்காரு இந்த தகவல் பழநெடுமாறன் அவர்கள் மூலமாக மேதகு பிரபாகரனார் அவர்களுக்கும் தெரியப்படுத்தப்பட்டுச்சு அப்போ பிரபாகரனார் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் என்னோட அப்பா அவர் உண்மையிலேயே எனக்கு எதிராக முடிவெடுத்திருந்தார் கூட அப்பா தானே அடிக்கிறாருன்னு நான் வாங்கிப்பேன் அவரோட பிள்ளை நான் அப்படின்னு நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு தலைவர் இருந்தும் கூட இந்த இனம் இன்னும் வளர்ச்சி அடையலையேன்னு நினைக்கும்போது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேதகு தலைவர் பிரபாகரனார் இவங்களுடைய நட்பு அன்பு பாசம் இது எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதுக்கு இணையான ஒரு உறவு அப்படிங்கிறது உலகத்தில் இப்போ மட்டும் இல்லை இனி எப்போவுமே அமையாதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்